பிராச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம் தெரிவித்தது. என்னுடைய சிற்றுரை சும்மாவாக கிடைத்தது சுதந்திரம். இந்த இந்திய நாடு என்றும் பாரத நாடு என்றும் வல்லரசு நாடு என்றும் சோசியமான நாடு என்றும் சுயாட்சி வர்ணமாக கலர் கலராக இந்த இந்திய நாடு இந்து நதியும் சிந்து நதியும் கோதாவரியும் கிருஷ்ணையும் வைகையும் பொன்னியும் காவேரியும் கலந்து வாழ்ந்து நிலவரத்தை பிடிக்கிறார்கள் இந்தியா என்று கேட்டிருக்கிறார்கள். பல்லாண்டு காலங்களுக்கு முன்பாக பரதரின் சக்கரவர்த்தியானதால் என் நாட்டை பாரத நாடு என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி பேரும் போடும் வாழ்ந்த இந்த புனிதமான நாடு பிரிட்டிஷ் என்னும் வெள்ளையனிடம் அடிமைப்பட்டிருந்த நேரத்தில் வெள்ளையனே வெளியேறு சொல்லி எத்தனையோ தலைவர்கள் தோழர்கள் தொண்டர்கள் போராட்டத்தில் லக்கியால் அடி வாங்கிய ரத்தம் சிந்தி சிறவேதனை அனுபவித்து 1947 வருடம் ஆகஸ்ட் மாதம் 15 திங்கட்கிழமை 11:00 சுதந்திரம் வந்தது என்று வரலாறு சொல்கிறது. அப்படி வாங்கிய சுதந்திரத்தை இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுவதற்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் தெரிவித்தார். அவர் ஒரு உலக மாமியார், கல்வி கலைஞர், பெரிய ஒரு லைவர். அதை ஜவுளிக்கல்ல பரணி சில்கவசில் அடிக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சட்ட புத்தகங்க 8 படிக்கிற ஒரு மனிதர் ஐயா வந்து 2 வருஷம் 30 நாளே படிச்சு முடிஞ்சு சட்டத்தில் பாபா சாஹிப் பாரத ரத்ன அறிவுலக மாமேதை அரசியல் ஆசான் ராம்ஜி பீம்ராவ் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்று 16 பட்டங்கள் 22 விருதுகள் வாங்குவார். அம்பேத்கர் இந்திய அரசு சட்டத்தை எழுதி நடைமுறைக்கு கொண்டு வந்த தினம் என்றுதான் ஒரு சிறப்பாக குடியரசு தினம் என்று அழைக்கிறார். இந்த நலமீது நன்னாளை நாம் ஒரு பொன்னாளாக கருத வேண்டும். இந்துக்களுக்கு பல்வேறு திருவிழா காலங்கள் வருகின்றன. பொங்கல் என்றும் தீபாவளி என்றும் கிறிஸ்துமஸ் இது ஒரு புனித நாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளில் யார் எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் அல்லது ஒரு பள்ளி குழந்தைகளுக்காக நீங்கள் செய்த சின்ன செய்ய உதவி இந்திய நாட்டுக்காக நீங்கள் கொடுத்த நன்கொடை என்று அழைக்கிறேன். இந்த இந்திய நாட்களுக்காக போர்ப்படை தளபதி வீரர்கள் தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகத்துடர்கள் வீராங்கனைகள் வீரவர்களாக முதன் முதலாக வெளியேற ராஜாதிசார் அவர் கிடைத்த பரிசு பல்லாண்டு காலங்காக சிறர் லெலியன் மார்க்கி சென்னடி சுபாஷ் சந்திரபோஸ் பகவத்சன் இரும மனிதன் என்று அழைக்கப்பட்ட வல்லவாய்ப்பட்டர் மகாத்மா காந்தி ஐயா அவர்கள் கடமைக்கிறார் காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் இன்னும் எத்தனையோ போராளிகள் மகளிரணி தலைவர் ஜான்சி ராணி விக்டோரியா மகாராணி ராணி மங்கம்மாள் வேலுநாச்சியார் இவர்களெல்லாம் போராட்டம் நடத்தி லண்டனில் பெரிய ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அவனை கிடம்பத்தாறு தேச சிற்றரசர்களை வரவழைத்து மக்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களுடைய கோரிக்கை வைக்கும்போது வெள்ளையனுக்கு இந்த நாடு சொந்தமில்லை என்று வரலாறு சொல்லியது. அன்று நாள் தான் இந்த நாள் வெள்ளையன் வெளியேறியது. இந்த இந்திய நாட்டிற்காக போர்படை தளபதிகள் மண்ணின் மைந்தர்கள் தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகத்துடர்கள் வீராங்கனைகள் வீரவர்களால் எல்லாரு பேரும் பட்டியலுடன் என்பது பாளையங்கோட்டை ஆண்ட ஒரு பேரரசர் வீரபாணியை கட்டபொம் வாழையடி வாழையாக வீரப்படம் படு வெள்ளையன் வரி கேட்கிறான். கட்டபொம்மன் வரி கொடுக்க மறுக்கிறான். எதற்காக வரி? எந்த நாட்டை சேர்ந்தோம்? எந்த இனத்தை சேர்ந்தோம்? எந்த மதத்தை சேர்ந்தோம்? எந்த கொள்கையை பின்பற்றுகிறான்? ஏறு தாயா, ஏற்றவரை தாயா, கலை எழுத்தாயா, நாட்டினர் தாயா, நாட்டினரிடம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, அல்லது மாமானம் மச்சானம் மானம் கட்டவன் மானம் பொடிகிறது பூமி விதைக்கிறது வரி கொடுக்க மறுக்கிறார் கட்டவும். வெள்ளையனுக்கு கோபம் வந்து வெள்ளையின் கம்பெனியை அவமதித்த ஒரே ஒரு காரணத்தால் வீரபாண்டிய கட்டப்பனுக்கு ஈபிக்கு ஒரு 32 படிக்கும் மரண தண்டனை அளிக்கிறார். மாணவர்களை பார்த்தீர்கள் அந்த கொடுமையை. பாளையங்கோட்டையில் சிறையில் அடைக்கப்பட்டு கைத்தாறு என்னும் குக்கிராமத்தில் பட்டம் பதவி பகிரங்கமாக மொத்த புளிய மரத்தில் தூக்கி வைக்கிறார். சாக துணிந்தவனுக்கு சவுக்கு மரம் பங்கியிருந்த நானும் என் போர் வீரர்களோடு மாண்டு மடிந்திருந்தால் எனக்கு ஒரு வீர சொற்கமாக இருக்கும் காட்டி கொடுத்தாய் அட்டபா என்று சொல்லி தன்னுடைய குலதெய்வமாகிய ஜக்கம்மை பெயரை சொல்லி வீர தியாகம் செய்த மாவீரர் அவரை வார்த்தைகளுக்கு வயதில் பள்ளியின் சார்பாக எங்களுடைய வீர வனத்தை செய்தார். இரும மனிதன் என்று அழைக்கப்பட்ட வல்லவாய்ப்பட்ட கடுமையான போராளி ஐ மேன் ஆஃப் இந்தியா இந்திய நாட்டை நான் மனமாற நேசிக்கிறேன் என்று குரல் கொடுத்த மாவீரர் பல ஆண்டுகளாலும் செப்பில் சிறந்த மேலே கருப்பு காந்தி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட கர்ம வீரர் காமராஜ்